ஹலோ ஹாய், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். ஹாப்பி கிச்சனில் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். தட் இஸ் சுவை. சுவை வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு சூப்பராக ஒரு இப்போ போயின்ட்டுருக்கிற ப்ராடக்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட சாமான், அவங்களோட இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அவங்களோட பன்னீர் ஆயில் எல்லாம் அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அவளோட பன்னீரை வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ. ஸோ இப்போ என்னென்ன தேவை இதுக்கு இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். இஞ்சி பூண்டு, கொத்தமல்லியோட தண்டு, ஒரு பச்சை மிளகா, காஷ்யூ நட் நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 காஷ்யூ, 4 தக்காளி. இது வந்து பச்சையாகவே அப்படி இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறோம். தட் இஸ் தக்காளி கிரேவி. வெங்காயம் போட மாட்டேன், இதோட வெங்காயம் தனியாக தான் வதக்கிப்பேன். இப்போ 4 தக்காளி, அதுக்கு மேலே நம்ம ஒரு ஒரு சாமானாக போடலாம். பச்சை மிளகா, அந்த ஸ்டெம்மு, கொத்தமல்லியோட ஸ்டெம்மு, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு காஷ்யூ நட். இதிலே நான் என்ன பொடி ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கொரியாண்டர் பவுடர், தட் இஸ் கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், உரப்புக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். அவங்கவுங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரா போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக நான் அரைச்சி அந்த கிரேவி எடுத்துன்னு வந்துட்டேன். நான் இன்றைக்கி சுவையோட கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். சுவையோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் எனக்கு எப்படி கிடச்சிதுங்கிறத நான் இதோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 கிராம்ஸ் ஆஃப் பட்டரும் அந்த எண்ணெயோட போட்டுருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பனீரை வந்து சும்மா ஒரு 1 மினிட்க்கு டர்மரிக் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு 1 to 2 மினிட்ஸ், நாட் மோர் தென் 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணாதீங்கோ, அப்புறம் ஹார்டாக போயிடும். இதை ஏன் நம்ம இப்படி சாட்டே பண்ணுறோம், அப்படியே கூட போடலாம், தப்பு இல்லை. இது சும்மா ஜஸ்ட் டு ரீடைன் த ஷேப் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து சுவையோட கீ, சுவையோட நல்லெண்ணெய், சுவையோட கடலெண்ணெய், தட் இஸ் கிரவுண்ட்நட் ஆயில். இதெல்லாம் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஒரு தோசை காம்படிஷனுக்கு போய் ப்ரைஸ் வின் பண்ணினேன், 2nd ப்ரைஸு. அவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம், அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இப்போ திருப்பி வானிலையில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுண்டாச்சு. அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா, 1 இன்ச் ஆஃப் பட்டை, 2 பே லீவ்ஸ், அப்புறம் கிராம்பு அண்ட் ஏலக்காய், எல்லாம் ஒன்று ஒன்று தாளிச்சுக்கோங்கோ. பச்சை மிளகா சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் போட்டுருக்கேன். அது அப் டு யூ, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒன்று போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். இப்போ சாப் பண்ணியிருக்கிற ஆனியனை வந்து நான் வந்து போட்டுருக்கேன். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இப்படி வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணும். அதுக்கு வந்து நான் ஒரு டிப்பு வச்சுருக்கேன் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தில் நான் வந்து வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணுறேன், டர்மரிக் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்கோ. எங்கிட்ட இல்லாதனால நான் நார்மல் சில்லி பவுடர் காரமானதே போட்டுக்கிறேன். காஷ்மீரினா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ வெந்நீர் வச்சுட்டு நான் அந்த வெந்நீரை வந்துட்டு நான் அந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கிக்கிறேன். எப்போதுமே என்ன டிப்புனா, எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான டிப்பு. நாட் ஓன்லி டு வெங்காயம், தால், எனி டிஷ் நீங்கள் பண்ணும்போதும் வெந்நீரை வச்சு ஆட் பண்ணும்போது தான் அது டேஸ்ட் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெந்நீர் ஊற்றி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட பேஸ் டேஸ்ட், அந்த கிரேவி, டொமேட்டோ கிரேவி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அது வந்து நல்ல ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அது நல்லா நான் இன்பிட்வீன் கலரி கலரி விட்டேன். ஏன்னா அது நம்ம டொமேட்டோ, இஞ்சி பூண்டு, அதோட பச்சை வாசனையெல்லாம் போனோம். அதுக்கப்புறம் காஷ்யூ வந்து நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு இன்பிட்வீன் கலரி கலரி விட்டேன் நான். ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 கலர் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கிறேன். சால்ட்டை நான் பார்த்தேன், எனக்கு தேவையாக இருந்ததுனால நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் சால்ட்டு நம்ம நிறைய இடத்துல ஆட் பண்ணுறோம், அதனால் பார்த்து தான் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னு நான் வெந்நீர் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சுகர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் டு பேலன்ஸ் த டேஸ்ட் ஆஃப் த கிரேவி. கிரேவியோட டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் எப்போதுமே சுகர், வெல்லம், அதெல்லாம் அதுக்காக தான் நம்ம போடுறோம், என்ஹான்ஸ் பண்ணோம். அது வந்து நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக இன்பிட்வீன் கண்டிப்பாக கலரி விடுங்கோ. நான் இப்போ வந்து ஒரு 8 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கிறேன். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுனால நான் அது போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா கலரி விடுங்கோ. சிம்மில் வச்சு நீங்கள் மூடி வைங்கோ. இப்போ பாருங்கோ, சூப்பராக நம்மளோட அந்த எண்ணெய் போட்டதெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. ரொம்ப பட்டர், ரொம்ப எண்ணெய்லாம் தேவையே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்னென்ன ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் இருக்கு. கசூரி மெத்தியை நல்ல பவுடர், அதை ஒரு 1 டீஸ்பூன் சுற்றி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா போட்டுக்கிறேன் நான். அப்புறம் இப்போ நெஸ்லே
ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் நான் அந்த நெஸ்லே தான் யூஸ் பண்ணுறேன் நான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டீஸ்பூன் இதோட ஆட் பண்ணி விட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த கிரேவியோட. ஃபைனலாக தான் இதெல்லாம் போடணும், ஃப்ளேவர் அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து கார்னிஷிங்க்கு வந்து நான் கொரியாண்டர் வச்சுருக்கேன். பாருங்கள் நம்மளோட கிரேவி கன்சிஸ்டன்சி அந்த இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. அதை நம்ம அப்பப்போ இன் பிட்வீன் தண்ணி ஊற்றி பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கார்னிஷ் பண்ணியாச்சு கொரியாண்டரோட. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை நானோட சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸோட தான் நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. சும்மா ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த நெஸ்லே க்ரீமை ஒரு கடைசியாக ஒரு டீஸ்பூன் வச்சு கிரேட் பண்ணேன். நாங்கள் வந்து ஜீரா ரைஸோட சாப்பிட்டோம். சுவை காம்படிஷனில் நான் வந்து 2nd ப்ரைஸ் வின் பண்ணேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.